உலகெங்கும் ஆகஸ்ட் 1st ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடினாங்க. ஆகஸ்ட் மந்தோடைய ஃபர்ஸ்ட் சண்டே தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு நிறைய பேர் நேற்று ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தளபதி, நண்பன், உள்ளம் கேட்குமே, ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் என்கிற பாஸ்கரன், நாடோடிகள், என்றென்றும் புன்னகைன்னு இந்த மாதிரி எல்லா படங்களுடைய ஸ்டேட்டஸா போட்டிருந்தாங்க. அவங்க சும்மாலாம் போடல, இந்த படங்கள்ல இருந்து வந்த சாங்ஸ் சீன்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி கிரிக்கெட்டர்ஸ் வச்சு போட்டாங்க. இப்படி இருக்க கிரிக்கெட்டர்ஸ்ல யார் யாரெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பாத்துருவோம். முதல்ல வருது யுவராஜ் சிங் அண்ட் ஹர்பஜன் சிங். இவங்க ரெண்டு பேருமே அண்டர் 19 டீம்ல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பல மேட்சஸ், சீரியஸ், பெரிய பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. யுவராஜ் லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஹர்பஜன் சிங் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரெண்டு பேருமே ஐபிஎல் லெஜண்ட்ஸ் தான். ஆனா முக்கியமான விஷயம், இவங்க ரெண்டு பேருமே ஒரே டீம்ல ஐபிஎல் ஒன்னா விளையாடினது இல்ல. கங்குலி உருவாக்குன டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, அதுல வந்த ரெண்டு பேர் தான் யுவராஜ் சிங் அண்ட் ஹர்பஜன் சிங். 2007 இந்தியன் டீம் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அப்புறமா 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சாங்க. இந்த ரெண்டு டீமுடைய பிளேயிங் லெவல்லையும் யுவராஜ் சிங் இருந்தாரு, ஹர்பஜன் சிங் இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2011 வேர்ல்டு கப்பை இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சாங்க. அந்த வின்னிங் செலிப்ரேஷன் அப்போ ரெண்டு பேருமே எமோஷனல் ஆயிருப்பாங்க, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிருப்பாங்க. இந்த போட்டோவை பார்க்கும் போது அவ்வளவு எமோஷனலா இருக்கும். அடுத்ததா வருது கே எல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால். இவங்க ரெண்டு பேருமே பஞ்சாப் கிங்ஸ்க்காக விளையாடுறாங்க, ரெண்டு பேருமே ஓபனிங் பேட்ஸ்மேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே கர்நாடகா கிரிக்கெட் டீம்க்காக விளையாண்டுருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரெண்டு பேருமே ஒன்னதான் வளர்ந்தாங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆரம்பிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு ஐபிஎல் வரைக்கும் தொடருது. இந்தியன் டீம்ல ரெகுலர் மெம்பர்ஸா ரெண்டு பேருமே இருக்காங்க. அடுத்ததா வருது ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லலாம், நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலாம் ஒரே நாட்டுக்குள்ள வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மொழி நாடெல்லாம் தேவையில்லைன்னு ப்ரூவ் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் இது. அதுதான் விராட் கோலி அண்ட் ஏபிடி. விராட் கோலி இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனா இருக்காரு, அதையெல்லாம் தாண்டி ஆர்சிபி கேப்டனா இருக்காரு. 2011 ஏபிடி வில்லஸ் ஆர்சிபில வந்து ஜாயின் பண்ணாருங்க. அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே ஆர்சிபியோடைய ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனா இருக்காரு. 10 கழிச்சு விராட் கோலி அண்ட் ஏபிடி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு ஐபிஎல் கப்பை ஜெயிச்சே கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே மும்முரமா இருக்காங்க. அடுத்ததா வருது சச்சின் டெண்டுல்கர் அண்ட் சௌரவ் கங்குலி. முதல்ல கங்குலி கேப்டனா நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டெண்டுல்கருக்கும் கங்குலிக்கும் சண்டை அப்படிலாம் சொன்னாங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஈகோப்பா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு கங்குலி எப்பவுமே ஓபனிங் தான் இருப்பாரு, ஆனா டீமுக்காக சச்சின் மற்றும் சேவாக்ன்ற ஒரு அற்புதமான ஓபனிங்காக தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இறங்க ஆரம்பிச்சாரு. கங்குலியும் சச்சினும் அந்த அளவுக்கு ரெண்டு லெஜண்டரி கிரிக்கெட்டர்ஸ். அவங்க இந்தியாவுக்காக அந்த அளவுக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. கங்குலி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்ட சச்சின் கிட்ட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்லியிருக்காரு. அப்ப சச்சின் அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காரு. அப்ப நடந்த சம்பவத்தை சச்சின் ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. அப்பதான் தெரியுது சச்சின் கங்குலி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ்னு. இந்த லிஸ்ட்ல கடைசியா வருது தோனி அண்ட் சுரேஷ் ரெய்னா. தோனி அண்ட் சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் சிஎஸ்கேவா ஆகட்டும் இல்லைன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆகட்டும், ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபீல்டுல அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி செமையா இருக்கும். எப்படி தோனி யுவராஜ் நல்லா இருக்குமோ அதே மாதிரி தோனியும் சுரேஷ் ரெய்னாவும் நல்லா தான் இருக்கும். தோனி August 15 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாரு. அவர் அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரெய்னாவும் தன்னோட ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாரு. ரெய்னா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, என்னன்னா ஒருவேளை தோனி ஐபிஎல் இருந்து விலகிட்டார்னா நானும் அடுத்த நிமிஷம் விளையாடுவோம் அப்படின்னு இருக்காரு. இதுல இருந்தே தெரியுது தோனியும் ரெய்னாவும் எந்த அளவுக்கு நண்பர்களா இருக்காங்கன்னு. சோ இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் களத்துல மட்டும் இல்லாம களத்துக்கு வெளியேயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அந்த ஸ்பெஷலான விஷயத்த இவங்க அற்புதமா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் யார் அப்படின்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.